ஓகே அடுத்தது ஒரு வித்தியாசமான கொஸ்டினை பார்க்கலாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து எந்த எக்ஸாம் அட்டன்ட் பண்ண போனாலும் அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை செக் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வைப்பாங்க அது போன வீடியோலையும் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அதாவது ஒரு பையன் வந்து மாதுள மரத்தில் இருக்கிற பவு பூவை பறிச்சுருவான் ஸோ அப்படின்னா அந்த மரத்தில் என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு போன வீடியோவில் ஒரு வித்தியாசமான கொஷின் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ ஒரு வித்தியாசமான கொஷின் பார்க்க போகிறோம் இந்த கொஷினை நல்லா கவனிங்க இது ஃபுல்லாகவே கொஷின் தான் ஸோ இதுக்கப்புறம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன்சரை பார்க்க போறோம் இந்த கொஸ்டின்ல இருந்து ஒரு நாலு ஒரு அஞ்சு கேள்வி அந்த கேள்விக்கு ஆன்சர் பார்க்கணும் இந்த எடுத்திருப்பாங்கன்னா தான் அந்த கேள்விக்கான ஆன்சரை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஓகேவா சோ அப்ப முதல்ல பாருங்க கீழ்காணும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை கூர்ந்து நோக்கி சரியான விடையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வழக்கமான ஒரு வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று பீட்டர் இது பையனோட பேர் பீட்டர் தனது மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு சோ அப்ப மோட்டார் சைக்கிள்னு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வருது இத நல்லா கவனிச்சுக்குங்க மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு அவனது நண்பர்களான கவின் ரஹீம் நீலாவதி கங்கா ஆகியோரை காண செல்கிறான் ஓகேவா காண செல்கிறான் சிறிது நேர சந்திப்பிற்கு பிறகு ஐவரும் ஒரு ஹோட்டலுக்கு சென்று அன்றைய மதிய உணவை சாப்பிடுவது என முடிவு செய்து ஹோட்டலை அடைகிறார்கள் பீட்டர் அனைவரிடமும் சாப்பிட என்ன வேண்டும் என வினவ கவின் இங்க இருந்துதான் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் மோட்டர் பைக்ல ஸ்டார்ட் ஆயிடும் இங்க ஸ்டார்ட் ஆயிடும் கவின் தனக்கு கோதுமை ரொட்டி கவின் என்ன கேட்டிருக்கான் கோதுமை ரொட்டி கேட்டிருக்கான் கோதுமை ரொட்டி வேண்டும் வேண்டும் எனவும் ரஹீம் தனக்கு ஆரஞ்சு பழச்சாறு வேண்டும் எனவும் கேட்கிறாள் சோ ரஹீம் வந்து ஆரஞ்சு பழச்சார் வேணும்னு கேக்குறாங்க அடுத்தது நீலா வந்து என்ன கேக்குறாங்கன்னா மட்டன் பிரியாணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க அடுத்தது கங்கா தனக்கு பசியின்மை கங்காவோட பிரச்சனை என்ன அவளுக்கு பசியின்மை ஏற்பட்டிருக்கு அதனால தனக்கு எதுவும் வேண்டாம் என அவள் கூறுகிறாள் பீட்டர் தன்னுடைய பங்கிற்கு தனக்கு ஒரு வஞ்சரமீன் வருவல் கேக்குறார் சோ கொஸ்டின் வந்து கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஃபுட்டு இல்லையா அந்த ஃபுட்டில் வந்து சில விட்டமின்ஸ் இருக்கும் சில ஃபுட்டில் கொலஸ்ட்ரால்ஸ் சில ஃபுட்டில் வந்து புரதம் இருக்கும் அப்போது இந்த இடத்துல வஞ்சரமீன் அந்த இடத்துல பசியின்மை அந்த இடத்துல ஆரஞ்சு பழச்சாறு இங்கே மட்டன் பிரியாணி இங்கே கோதுமை ரொட்டி இந்த இடத்துல மோட்டர் பைக் ஸோ இதுதான் கொஷின்ஸில் இருக்கிற ட்விஸ்ட்டு ஸோ இதை படித்து உள்வாங்கணும்னா நீங்கள் இந்த வீட்டு பராமரிப்பு பாடம் இரண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் இதுக்கான ஆன்சரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் சோ இதுக்கு பிறகு என்ன பண்ண போறோம்னா இத ஒரு அஞ்சு क्वेश्चन ஆ ஃப்ரேம் பண்ணி அந்த क्वेश्चन ஐ இப்ப பாப்போம் சோ அந்த பரா Paragraphல இருந்து ஒரு அஞ்சு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் அது வந்து அந்த क्वेश्चनல எங்கங்கங்க பாயிண்ட் அவுட் பண்ணி காமிச்சனோ அது படிதான் இது இருக்கும் பாருங்க சோ முதல்ல கவின் உணவில் இடம்பெற்றுள்ள வைட்டமின் எது சோ கவின் என்ன ஆர்டர் பண்ணாரு கவின் ஆர்டர் பண்ணது கோதுமை ரொட்டி ஆர்டர் பண்ணாரா அப்ப கோதுமை அப்படின்னாலே அதுல வைட்டமின் இ வரும் கோதுமையில வைட்டமின் இ இருக்கும் ஸோ அதனால கபின் ஆர்டர் பண்ண உணவு கோதுமை ரொட்டிங்கிறதுனால வைட்டமின் இ இருக்கும் அடுத்தது பீட்டர் வந்து தனது மோட்டர் சைக்கிளை இயக்கும் பொழுது அதிலிருந்து வெளியான வாயு எது எந்த பைக்கா இருந்தாலுமே அது பெட்ரோல் டீசல் எங்கிறதா இருந்தா கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும் இல்லையா அதனால ஓ டூ அடுத்ததா நீலாவதி சாப்பிட்ட உணவு நீலா வந்து என்ன சாப்பிட்டாங்கன்னா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருப்பாங்களா மட்டன் பிரியாணியில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிலை புரதம் மட்டன்ல அதிகமாக என்ன இருக்கும் புரதம் இருக்கும் பருகிய பழச்சாற்றில் காணப்பட்ட வைட்டமின் எது என்ன பழச்சாறு சாப்பிட்டாரு அப்படின்னா ஆரஞ்சு பழச்சாறு சாப்பிட்டுருப்பாரா ஆரஞ்சு ஆரஞ்சு பழச்சாறு சாப்பிட்டு அப்போ அப்ப ஆரஞ்சுல வைட்டமின் சி இருக்கும் அடுத்தது கங்கா உணவை எடுத்துக்கொண்டாலா இல்லை எனில் அவள் எந்த மாதிரியான நோய் தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்க வாய்ப்பு உள்ளது ஸோ கங்கா வந்து எனக்கு ஃபுட்டு வேணாம் பசிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க அந்த பேரால அப்ப அவங்க என்ன நோய் தாக்கத்துக்கு ஆளாக ஹெப்பாட்டிட்டஸ் இல்லைன்னா இல்லைனா மஞ்சள் காமாலை அல்லது டைஃபாய்டு ஸோ இந்த டிசீஸ்ல ஏதாவது ஒண்ணுல இல்ல அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த நபருக்கு மேக்சிமம் பசியின்மை இருக்கும் ஸோ பசியின்மை இருக்கனால ஃபுட் எடுத்துக்க முடியாது சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் செக் பண்ற கொஷின்ஸும் கண்டிப்பா உள்ள வைப்பாங்க இது மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அதனால இந்த மாதிரி வந்தாலும் நீங்க எங்கேயாவது படிச்சுட்டு போகணுன்ற அவசியம் இல்லை நீங்க அந்த பேராகிராஃபை உள்வாங்கி படிச்சாலே அதுல இருக்கிறதுல இருந்து நீங்க அதுக்கான ஆன்சரை பண்ண முடியும்